கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார் சொல்லுங்க? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் அல்லேலூயா. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் அல்லேலூயா. உமக்கொப்பானவர் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் சொல்லுவோம். கன்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை தாகம் தீர்த்தே. கன்மலையை நீர் பிளந்து ஜனங்களின் தாகம் தீர்த்தேன். உந்த நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவேன். உந்த நாமம் அதிசயம் இன்னும் அற்புதம் செய்திடுவேன். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? அல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்?
உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யாரும் இல்லையே, உமக்கு ஒப்பானவர் யாரும் இல்லையே. உம்மை உயர்த்துகிறோம். நீர் பெரியவர், நீர் பெரியவர். எல்லாரும் சொல்லுங்க, எல்லா ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நீர் வல்லவர், நீர் அதிசயங்களை செய்கிறவர். உம்மை போல யாரும் இல்லை ஆண்டவரே. உம்மை போல் வேறொரு தேவனில்லை. நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தேவனில்லை. நீர் மாத்திரமே. உம்மை போல, உம்மை போல, உம்மை போல வேறு தெய்வம் இல்லையே, தெய்வம் இல்லையே. நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. எல்லாவற்றையும் அதனதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற சர்வ வல்லவரே, உம்மை ஆராதிக்கிறோ, உம்மை ஆராதிக்கின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ. அல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, உம்மை உயர்த்துகிறோம். நாங்கள் குடும்பமாய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் குடும்பமாய் உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், அற்புதங்களை செய்கிறவர். உம்மை போல யாரும் இல்லப்பா, உம்மை போல யாரும் இல்லப்பா. நீர் பெரியவர், அதிசயம் செய்பவரே, அதிசயம் செய்பவரே. நீர் அற்புதங்களை செய்கிற தேவன் ஐயா. உம்மால எல்லாம் கூடும். உம்மால கூடாதது ஒண்ணுமே இல்லை. உம்மால எல்லாம் கூடும் ஆண்டவரே. எல்லாம் சொல்லுவீங்களா? மிகவும் பெரியவர், துதிக்கு பாத்திரர், துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். அவரே நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறாரே. எல்லாரும் சொல்லுவோம், மிகவும் பெரியவர், துதிக்கு பாத்திரர், துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவர். துதியுமக்கே, கனமுமக்கே, மகிமை உமக்கே என்றென்றைக்கும். துதியுமக்கே, கனமுமக்கே, மகிமை உமக்கே என்றென்றைக்கும். நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபையின் காலம் தாங்கட்டும், பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது சந்தோஷம். அதுவும் குடும்பமாக சேர்ந்து கர்த்தரை உயர்த்துறது என்பது அது ஒரு பெரிய பாக்கியமானது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று நானும் என் வீட்டாரும் என்கிற இந்த குடும்ப ஜபத்தில் நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி உபாகமும் 4 அதிகாரம். உபாகமும் 4 அதிகாரம். உபாகமும் 4 அதிகாரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். 4 அதிகாரம் 7வது வசனம். 4 அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளும் போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறது போல, தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? ஆமேன். தேவனை நம்ம தொழுது கொள்ளும் போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாக வரார்ல. அப்படி சமீபமாக இருக்கிற அந்த தேவனை தனக்கு சமீபமாய் கொண்டிருக்கிற இந்த ஜாதியை போல வேற பெரிய ஜாதி எது? அதாவது ஆண்டவர் சொல்றது, இந்த ஜனத்தை போல வேற ஜனம் இல்லையே. கர்த்தர் கிருபை உள்ள தேவனாக இருக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவருடைய கிருபை பெரியது. ஆண்டவருடைய இரக்கம்
பெரியது. ஆமென், அல்லேலூயா. இந்த தேவன் எந்த அளவுக்கு பெரியவர் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது கவனிங்க. ஆண்டவருடைய வசனம் 30:31 30:29 வாசிக்கிறோம். அப்பொழுது அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும் பொழுது அவரை கண்டடைவாய். நீ வியாகுலப்பட இவைகள் எல்லாம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும்போது கடைசி நாட்களில் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பி அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படியவாயாகில் உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியினால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். எவ்வளோ பெரிய கிருபை பாருங்களேன். ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, அவர் எப்படிப்பட்டவர், ஏன் அவர் இவ்வளோ பெரியவர்னு நம்ம சொல்கிறோன்னா, அவர் கைவிடவும் மாட்டார், அழிக்கவும் மாட்டார், அவர் மறக்கவும் மாட்டார். ஆமேன் சொல்லுங்க. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து கையை பிடிச்சி சொல்லுங்க, அவர் கைவிட மாட்டார், அவர் அழிக்க மாட்டார், அவர் மறக்க மாட்டார். ஆமேன். அவ்வளோ பெரிய தேவன் அவர். அதனால தான் சொல்கிறோம் இந்த தேவனை இவ்வளோ சமீபமா. எதுனா உங்களுக்கு நீங்கள் ஆண்டவர் விட்டு தூர போய் பாவம் செய்து தேவனுக்கு கோபம் உண்டாக்கி அதனால் நீங்கள் வேதனைப்படும் பொழுது முடியிறதியத்தோட கர்த்தரை தேடி அவருடைய சமூகத்தை நீ தேடி ஆண்டவருக்கு ஒத்தாசை வேணும்னு நீ தேடும் பொழுது நீ வியாகுலப்பட இவைகளெல்லாம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் பொழுது கடைசி நாளில் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படிங்கிற ஸ்டேஜில் நீ கர்த்தரை நோக்கி கர்த்தாவே அப்படின்னு தேடுனா அவர் என்ன பண்ணுவாராம், உன்னை அழிக்க மாட்டார், உன்னை கைவிட மாட்டார், உன்னை மறக்க மாட்டார். அப்போ இந்த தேவனை நம்ம தேவனாக கொண்டிருக்கிறது எவ்வளோ பாக்கியம் நமக்கு. அதனால தான் பாடணும், உமக்கோப்பானவர் யாருப்பா, உமக்கோப்பானவர் யாரும் இல்லையே. ஏன்னா இந்த ஜனங்களை நேசிக்க உம்மை போல யாரும் இல்லை. அவ்வளோ பெரிய தேவன், மகிமையின் கர்த்தர், மாசில்லாத தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன். ஆகையால் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க, ஆண்டவர் கிருபையை தந்து உங்களை வழி நடத்துவார். இந்த தேவனை சமீபமாய் கொண்டிருக்கிறவங்க எப்படி வாழணும், ஒன்றும் பாக்கியம் உள்ளது. அடுத்தது எப்படி வாழணும்னா 10 ஆண்டவர் சொல்கிறாரு, 10 உன் கண்கள் கண்ட காரியத்தை நீ மறவாதபடி உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கும் நீ எச்சரிக்கையாக இருந்து உன் ஆத்மாவை சாக்கிரதையாய் காத்துக்கொள். அவைகளை உன் பிதாக்களுக்கும் அவைகள் உன் பிதாக்களுக்கும் உன் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய். இங்கே சொல்கிறார், உன் ஆத்மாவை சாக்கிரதையாய் காத்துக்கொள். உன் ஆத்மாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். ஒன்று. அடுத்தது 19 வாசிக்கும் பொழுது ஆத்மாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள். கர்த்தர் சொல்கிறார், ஒன்று, ஆத்மாவை ஜாக்கிரதையாக காத்துக்கோ. ஏன்னா இந்த தேவனை உனக்கு தேவனாக கொண்டிருக்கிற பாக்கியமுள்ள சந்ததி, எவ்வளவோ பெரிய தேவன். அப்போ அந்த தேவனை நம்ம தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் எப்படி இருக்கும்னா, ஆத்மாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ளணும், ஆத்மாவை ஜாக்கிரதையாக காத்துக்கொள்ளணும். அடுத்தது ஆத்மாவை குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. ஆத்மாவை குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும். இது தேவன் நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், தேவன் இது எதிர்பார்க்கிற காரியம். நம்ம ஏன்னா நம்ம ஆண்டவர் இவ்வளோ நல்ல தேவன். எவ்வளோ நல்ல தேவன்னா 33:33 வசனத்தில் வாசிக்கிறோம், 33, அக்கினியில் நடுவிலிருந்து பேசுகிற தேவனுடைய சத்தத்தை நீ கேட்டது போல யாதொரு ஜனமாவது கேட்டு உயிரோடு இருந்தது உண்டா? ஆண்டவர் பேசும் பொழுது அந்த சத்தத்தை கேட்டிங்களே, அது மாதிரி கேட்டு யாராவது உயிரோடு இருந்திருக்காங்களா? அப்போ அந்த தேவன் உங்களுக்கு எவ்வளோ சமீபமாக பத்திரமாக உங்களை பாதுகாக்கிறார். அடுத்தது, அல்லது உங்கள் தேவனாகிய கர்த்தர் எகிப்திலே உங்கள் கண்களுக்கு முன்பதாக உங்களுக்கு செய்தபடியெல்லாம் தேவன் அந்நிய ஜாதிகள் நடுவிலிருந்து ஒரு ஜனத்தை சோதனையிலும் அடையாளங்களிலும் ஆண்டவர் அற்புதங்களிலும்
யுத்தத்திலும் வல்லமை உள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரமான செயல்களினாலும் தமக்கென்று தெரிந்து கொண்டது உண்டா? தமக்கென்று தெரிந்து கொள்ள வகை பண்ணினது உண்டோ என்று நீ விசாரித்துப்பார். இந்த தேவனைப் போல இவரைப் போல உங்களை மீட்டு கொள்ள, உங்களை ரட்சிக்க, உங்களை விடுவிக்க கிரியை செய்தது உண்டா? தேடிப்பார், கேட்டு பாருங்கிறார். கேளுங்க, ஆராய்ந்து பாருங்க. ஆண்டவரை போல பெரியவர் யாருமே இல்லைங்க. அவரை போல இரக்கமுள்ள தேவன் யாருமே இல்லை. அவரை போல வல்லமை உள்ள தேவன் யாருமே இல்லை. இந்த தேவனை உங்களுக்கு சமீபமாக கொண்டிருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப பாக்கியம் உள்ளவங்க. இவர் எவ்வளோ பெரிய தேவன் பார்த்தீங்களா? அதனால தான் நீங்கள் கர்த்தரை உயர்த்தணும். உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யாரும் இல்லை. அல்லேலூயா. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? அவருக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை. அவர் வல்லமை உள்ள தேவன், அவர் கிருபை உள்ள தேவன். அப்போ ஒவ்வொரு நாளும் நினச்சிக்கோங்க. அதனால் உங்கள் ஆத்மாவை குறித்து ஜாக்கிரதையாயிருங்க. உங்கள் ஆத்மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்க. இஷ்டத்துக்கு நடக்காதீங்க, இஷ்டத்துக்கு வாழாதீங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் சந்ததியையும் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் உங்களுடைய தேவனாக இருக்கிறார். ஆகையால் உங்களை காத்துக்கொள்ளுங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்மை போல ஒரு தேவன் இல்லைப்பா. உம்மை போல வேறு தேவன் இல்லை ஆண்டவரே. உம்மை போல பெரிய தேவன் வேறு யாரும் இல்லை ஆண்டவரே. எங்களை நேசிக்க, எங்களை போஷிக்க, எங்களை பாதுகாக்க, எங்களை பராமரிக்க ஆண்டவரே, அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் பலத்த செய்கையினாலும் ஆண்டவரே, வல்லமை உள்ள வார்த்தையினாலும் எங்களை விடுதலையாக்கி ரட்சிக்க உம்மை போல யாரும் இல்லையே. உம்மை போல யாரும் இல்லையே. நீர் பெரியவர் ஆண்டவரே, சர்வ வல்லவரப்பா. நாங்கள் அதை உண்மை மறந்து விடக்கூடாது, உண்மை மறந்து விடக்கூடாது. எங்கள் ஆத்மா உண்மை விட்டு தூரப்போக கூடாது. எங்கள் ஆத்மாவை கொடுத்து எச்சரிக்கையாக இருக்கணும், எங்கள் ஆத்மாவை கொடுத்து ஜாக்கிரதையாக இருக்கணும். எப்போதும் உம்மோடு கூட இருக்க உதவி செய்யுங்க. எல்லாரும் ஜெபமண்ணுங்க, எல்லாரும் ஜெபமண்ணுங்க. நன்றி அப்பா. என்ன நடந்தாலும், என்ன சூழ்நிலை வந்தாலும், எல்லா நேரத்திலும் நாங்கள் உம்மோடு இருக்கணும் ஐயா. உம்மோடு இருக்கணும் ஆண்டவரே. உங்கள் சித்தத்தை செய்யணும் ஆண்டவரே. உம்முடைய கிருபையை தந்து நடத்துங்க ஆண்டவரே. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் பெரியவர் அப்பா. நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் நாங்கள் எங்களை ஜீவபலியாய் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் ஒப்பு கொடுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. உம்மை போல் வேறொரு தேவன் இல்லை. நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தேவன் இல்லை. நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். எல்லாரும் ஆண்டவரே அறிக்கை பண்ணுங்க. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நீரே, நீங்க தான் ஆண்டவரே. ஆமே. உம்மை உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. எல்லாரிலும் பெரியவர் ஆண்டவரே. எல்லோரிலும் பெரியவர் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் நீர் மேலானவர். எல்லோரிலும் பெரியவர். தொடர்ந்து கர்த்தரை துதிங்க. சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவர். இந்த தேவனை விட்டு தூரம் போயிடாதீங்க. வாலிப பிள்ளைகளை, இந்த தேவனை விட்டு தூரம் போயிடாதீங்க. உங்கள் ஆத்மா எப்பொழுதும் தேவனோடு இருக்க
ஜாக்கிரதையா எச்சரிக்கையா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். எல்லாம் சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்க குடும்பத்தில் உள்ள எல்லாருக்காக நாங்க ஜெபிக்கிறோம். எந்த ஆத்மாவும் உண்மை விட்டு தூர போயிடக்கூடாது. எல்லா ஆத்மாவும் உண்மை பிடித்துக் கொள்ளணும். நீங்க தான் ஆண்டவரே. நீங்க இல்லைன்னா எங்களுக்கு யாரும் இல்லப்பா. உம்மை பிடித்துக்கொள்ள கர்த்தர் கிருபையை தந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமே அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. உம்மை போல் வேறொரு தேவனில்லை, நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தேவனில்லை, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. கரங்களை உயர்த்தி, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே.